சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்கக்கூடிய உதவிகள், அது பற்றி எவ்வளவோ ஊடகங்களில் வெளிவந்திருக்கு, பல விஷயங்கள் வெளிவராமே இருந்திருக்கு. இப்போ செய்தித்தாளில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். லேட்டஸ்ட் நியூஸ், தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த வசதியற்ற நிர்வாகிகளின் மகன் மகள்களின் உயர்கல்வி செலவை ஏற்றுக்கொள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினி முடிவு செய்து அதற்கான கட்டணங்களை கல்லூரிகளுக்கு நேரடியாக செலுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது குறித்து ரஜினி ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது, ஆன்மீகம் தேசபக்தி மிகுந்த எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் வெளியுலகத்துக்கு தெரியாமல் கல்வி மருத்துவ பணிகளுக்கு, அதாவது இதெல்லாம் வந்து விளம்பரம் இல்லாமல் செய்த வந்து உதவிகள், வெளியுலகத்துக்கு தெரியாமல் பல உதவிகள் வந்து செய்து வர்றாரு. ஏற்கனவே இலவச திருமணம், பள்ளிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வாங்க அவர் நிதியுதவி அளித்துள்ளார். அவருடைய அறக்கட்டளை மூலம் நிதியுதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளில் பொருளாதார வசதி இல்லாத ஏழை எளியவர்களின் மகன் மகள்களில் இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வு எழுதி 85% மதிப்பெண்கள் பெற்ற கல்லூரிகளில் சேர்ந்துள்ளவர்களின் முழு செலவை ரஜினி ஏற்றுக்கொண்டுள்ளார். இதற்காக மாவட்டம் வாரியாக நிர்வாகிகளின் பிள்ளைகளை கண்டறிந்து அவர்களிடம் விண்ணப்பம், அவர்கள் சேர்ந்துள்ள கல்லூரிகளின் விவரம் சேகரித்து அனுப்ப ரஜினி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் அதற்கான பணிகளின் ரசிகர் மன்ற மாவட்ட நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். எந்த கல்லூரியில் நிர்வாகிகளின் வாரிசுகள் சேர்ந்திருந்தாலும் கட்டணம் முழுவதையும் செலுத்த ரஜினி திட்டமிட்டுள்ளார். சென்னைக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டு ரஜினி நிர்வாகிகள் மூலம் அதை வந்து சரிபார்த்து பரிசீலிக்கப்பட்டு அந்தந்த கல்லூரிகளுக்கே கட்டணம் நேரடியாக செலுத்தப்படும். எந்த விதமான ஆடம்பரம், விழா, விளம்பரம் இல்லாமல் இந்த கல்வி சேவையை செய்ய ரஜினி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் ஏழை எளிய ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அப்படின்னு நிர்வாகிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு விழா எடுத்து இதுக்காக பயங்கர ஒரு ஆடம்பரமாக அந்த செஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வந்து கல்வி சேவை விருது அப்படின்லாம் சொல்லி எதுவுமே அறிவிக்காமல், விளம்பரம் இல்லாமல், ஒரு எளிமையான முறையில் எந்த ஒரு ஆடம்பர விழா இல்லாமல் இந்த கல்வி சேவையை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு உத்தரவு. அதாவது பல ஆண்டுகளாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படையப்பா திரைப்படம்லாம் எடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னென்னா, அது மூலமாக கிடைக்கிற லாபத்தை நிறைய மாணவர்களுக்கு வந்து அதில் உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் படையப்பா படம் வந்து எடுத்தாங்க. அதை வந்த லாபத்தை அதை தான் வந்து பண்ணார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். இது மாதிரி பல படங்கள் நிறையா பேருக்கு திருமணம் பண்ணி வச்சதாக இருக்கட்டும், இப்படி எவ்வளவோ உதவிகள் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட நடிகர்கள்லேயும் நிறையா பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அனுமோகன் அவர்கள், அவருடைய மகள் திருமணத்துக்கு சூப்பர் ஸ்டார் செஞ்ச உதவி, அதுமாரி லிவிங்ஸ்டன் அவர்களுடைய மனைவி வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தபோது சூப்பர் ஸ்டார் உதவி செஞ்சு இன்றைக்கி என் மனைவி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ரஜினி சார் தான் அப்படின்னு சொல்லி லிவிங்ஸ்டன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்துருந்த அந்த பேட்டி, இப்படி சினிமா துறையிலையும் சரி, சினிமா துறை இல்லாத வெளியில் ரசிகர்களுக்கும் சரி, பல உதவிகள் வந்து ரஜினி அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அது விளம்பரம் இல்லாமல் செய்கிறதுனால அந்த உதவிகள்லாம் நிறையா பேர் கேட்குறது உண்டு. என்ன செஞ்சுருக்காரு ரஜினி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்பாங்க. அரசியல்வாதிகள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை ஒரு நடிகர்கிட்ட கேட்பாங்க. ஆனால் இவர் செஞ்சுருக்கக்கூடிய உதவிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா அப்படி அவர்கள் கேட்பார்களா அப்படிங்கிறது நம்ம அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த வகையில் இந்த செய்தி தான் இப்போது நியூஸ் பேப்பரில் வெளியாகிருக்கு. அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தகவல். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ரஜினி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்குறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.